வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ரவிச்சந்திரன் அஸ்வின் என்பவர் சமீபத்தில் வெளியான லப்பர் பந்து அப்படிங்கிற திரைப்படத்தை பாராட்டியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் என்னை பாதித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை பற்றி தன்னுடைய கருத்தை பாராட்டை தெரிவித்திருக்கிறார். நல்ல விஷயம் தானே. இதே லப்பர் பந்தை நம்ம ஜீவா சினிமாவில் கூட பாராட்டி பேசியிருந்தோம், படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். படம் வந்து சாதி வேற்றுமையை களையுது, ரொம்ப இயல்பாக ஒரு கமர்ஷியல் மூவியில் ஒரு சமூகத்துக்கான ஒரு மெசேஜை சொல்ல முடியும்னா அது லப்பர் பந்து. நல்ல இந்த மாதிரி முயற்சிகள் தொடரணும், விளையாட்டின் மூலமாக, காதலின் மூலமாக சாதியை ஒழிக்க இந்த மாதிரி திரைய இயக்குநர்கள் முன்வந்திருப்பது மகிழ்ச்சின்னு நம்மளே சொன்னோம். இதைத்தானே அவர் அஸ்வினும் சொல்லியிருக்காரு. இதில் என்ன விமர்சனம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அவர் லப்பர் பந்தை பாராட்டியிருக்கிறார். இந்த படத்தை பாராட்டுகிற அவர் என்ன சொல்லியிருக்கானா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சமீபத்திய ஸ்போர்ட்ஸ் படங்களில் பின்பற்றப்படும் கிளிஷேக்களை தாண்டி ஒரு திரைப்படத்தை எவ்வளவு நம்பகத்தன்மையுடன் உருவாக்க முடியும் என்பதற்கான பாடம் இது என்பதையும் என்னால் சொல்லாமல் தவிர்க்க முடியவில்லை. அடுத்து கவனிங்க, கிரிக்கெட்டை அடிப்படையாக கொண்ட தமிழ் திரைப்படங்கள் பெரும்பாலும் மைய புள்ளியில் இருந்து விலகி தான் சொல்ல விரும்புவதை தெரிவிக்க முனைகின்றன. அதனால்தான் லப்பர் பந்து எனக்கு விசேஷமான படமாக தெரிகிறது. மிகவும் நம்பகத்தன்மையுடன் உண்மைக்கு நெருக்கமான இந்த இடத்தில் ஒரு கதாபாத்திரம் கூட தேவையற்றதாக தெரியவில்லை. இயக்குநருக்கு பாராட்டுன்னு இருக்கார். இதில் கவனிக்க வேண்டியது, கிரிக்கெட்டை அடிப்படையாக கொண்ட தமிழ் படங்கள்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார், இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த படங்கள்லாம் மைய புள்ளியிலிருந்து விலகி தான் சொல்ல விரும்புவதை தெரிவிக்க முனைகின்றன. கிரிக்கெட்டை மையமாக கொண்டு இதுவரையும் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா எத்தனை வந்திருக்கு, ஒரு 100 சினிமா வந்திருக்குமா, ஒரு 380, ஒரு 500. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு 2 படம் தான், ஜீவா அப்புறம் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம். அப்போ மூன்றாவதாக கிரிக்கெட்டை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய படம் லப்பர் பந்து. இந்த படத்தை அவர் பாராட்டுகிறார். ஆனால் பாராட்டுகின்ற போகிற போக்கில் அவர் ஜீவாவையும் ப்ளூ ஸ்டாரையும் போகிற போக்கில் சாடுகிறார். அதுதான் அதில் நுட்பமாக கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த படங்களை அவர் நேரடியாக விமர்சிக்க முடியாமல் ஒரு படத்தை பாராட்டிட்டு இதே போன்ற டோனில் வந்து மற்ற 2 படங்களை அவர் விமர்சிக்கிறார். இப்போ லப்பர் பந்தை அவர் பாராட்டுவது கூட இந்த 2 படத்தை விமர்சிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு தானே ஒழிய இந்த படத்தை ஒரு ஒன்று மனதாக பாராட்டலாம். அவர் என்ன சொல்கிறாரு, கிரிக்கெட்டை பற்றி படம் எடுக்கணும்னா கிரிக்கெட், சிக்ஸர், 4, எது LBW, எது போல்ட் அவுட்டு, எது ரன் அவுட்டு, இதை பற்றி எடுங்க, இதுதான் கிரிக்கெட்டை பற்றிய படம். மற்ற படங்கள்லாம் நீங்கள் வேறு ஏதோ சொல்ல வர்றதுக்கு கிரிக்கெட்டை பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறார். இது ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப சரியான வாதம் தானே. கிரிக்கெட்டை பற்றி படம் எடுத்தால் அந்த கிரிக்கெட் விளையாட்டினுடைய விதிமுறைகள் என்னென்ன, கிரிக்கெட்டில் எப்படி பவுலிங் போடணும், பிச்சு எப்படி இருக்கணும், அதை எப்படி நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணுறாரு, இப்படித்தானே படம் எடுக்கணும். அதை விட்டுட்டு டைரக்டர் வேற ஏதோ சொல்ல வர்றதுக்கு கிரிக்கெட்டை பயன்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ரொம்ப ஏ பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு குரூப்புக்கு அஸ்வின் சரியாக தானே சொல்லியிருக்காருன்னு தோணும். சே, உங்கள் வாதத்தின்படியே நான் வரேன். ஜீவா திரைப்படம் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வமுள்ள கதாநாயகனை பற்றியது. கதாநாயகன் மற்றும் அவருடைய நண்பர்கள் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கதையினுடைய அடிப்படை தளம். ப்ளூ ஸ்டார்லேயும் கிரிக்கெட்டை மையப்படுத்திய 2 அணிகளுக்கு இடையிலான மோதலை பற்றி, அதுவும் கிரிக்கெட்டை பற்றி தான் பேசுது. இப்போ சென்னை 68 இந்த மாதிரி படங்கள் எடுத்துக்க வேணாம், அது வந்து கிரிக்கெட்டுங்கிறத விட அது வேற ஒரு கான்செப்ட், அதில் அந்த டீம்லாம் சின்ன பசங்கள்ட்ட தோத்து போகிற மாதிரி காமிப்பாங்க, நம்ம அந்த படத்தை இதிலேருந்து விலக்கிடுவோம். ஏன்னா அது பெரிய சீரியஸான கருத்தெல்லாம் சொல்லலை. அவர் அநேகமாக குறிவைத்திருப்பது இந்த 2 படத்தை தான். ஏன் கேட்டிங்கன்னா, ஜீவா படத்தில் கிரிக்கெட் விளையாட்டு விளையாடுவது எப்படி அப்படிங்கிறது குறித்து அதிகம் பேசலைங்கிறது உண்மைதான். ஆனால் கிரிக்கெட் விளையாட்டிற்குள் செல்வதற்கு தடையாக என்னென்ன காரணிகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கு. கிரவுண்டில் எப்படி விளையாடுவது என்பதை பற்றி படம் எடுங்க அப்படின்னு அஸ்வின் சொல்கிறார். சரி சார், கிரவுண்டுக்குள்ளே போகவே முடியாமல் ஒரு 98 விழுக்காடு மக்கள் இருக்கிறாங்களே, இதுவும் கிரிக்கெட் அரசியலில் உண்டு. விளையாடவே அனுமதிக்காமல் வெறும் பார்வையாளனா மட்டும் எவ்வளவோ ஆர்வமுடைய விளையாட்டு வீரர்களை நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்கிற அரசியலை பேசியது தான் கிரிக்கெட் அரசியல் தான் ஜீவா படம் பேசிய அரசியல். அதைத்தான் இயக்குனர் சுசீந்திரன் பேசினார். இப்போ அந்த படத்தில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை?
நீங்கள் உண்மையில் கிரிக்கெட் ஆர்வலராக இருந்தால் கிரிக்கெட் விளையாட முடியாமல் தவிக்கின்ற எத்தனையோ கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசியிருக்கணும். ஜீவா படம் அந்த கிரவுண்டுக்குள்ளேயே வரவிடாமல் அவர்கள் காலை உடைக்கின்ற அந்த அரசியலை பேசியிருந்தது. முதுக தடவி பார்த்து இவன் கிரிக்கெட்டுக்கு சேர்க்கலாமா வேணாமான்னு அந்த வாரியம் தீர்மானிக்குது அப்படிங்கிற அரசியலை பேசியிருந்தது. அப்போ ஒரு மிகப்பெரிய பிராமின் லாபி அங்கே இருக்குது. பிராமின் வர்சஸ் நான் பிராமின் லாபி கிரிக்கெட் விளையாட்டுக்குள் நுழைவதற்கு இருக்குது. அதாவது கிரிக்கெட்டில் வந்து அவன் சரியாக விளாட்றான் விளாடல, அவன் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அவனுக்கு வாய்ப்பு வருது, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தராங்க, பவுலிங் தராங்க, இல்லை பந்து பொறுக்கி போடவே யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறதெல்லாம் செகண்டரி, உள்ளவே வரவிடுவதில்லையே. இந்த அரசியலைத்தானே ஜீவா படம் பேசுச்சு. இந்த அரசியலில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அஸ்வின்? இல்லை என்ன பிரச்சனை சொல்லுங்கள். இந்த படம் கிரிக்கெட்டை பற்றிய படம் இல்லை, மடை மாறி வேறு எங்கோ செல்கிறதுங்கிறீங்க. இது கிரிக்கெட்டில் பேசப்படுற அரசியல் இல்லையா? ஒரு விளையாட்டிற்குள்ளேயே நுழைய விடாமல் ஒரு பெரிய கூட்டத்தை தவிர்த்து வச்சுருக்கீங்களே. இந்தியா முழுக்க இப்போ கிரிக்கெட்டில் இருப்பவர்கள் எத்தனை விழுக்காடு சார் நான் பிராமின்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை விழுக்காடு தென்னிந்தியர்கள் இருக்கிறாங்க, எத்தனை விழுக்காடு தமிழர்கள் இருக்கிறாங்க, இந்த கணக்கெடுப்புமா? ஏன் கிரிக்கெட்டில் வந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, தென்னிந்தியர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க? அப்படி தமிழர்கள் தென்னிந்தியர்கள் வந்தாலும் அவர்கள் அப்பர் காஸ்டாக மட்டுமே இருக்கிறாங்களே, அந்த அரசியல் என்ன? ஓடி ஆடி விளையாடுகிற ஒரு விளையாட்டில் அப்பர் காஸ்ட்டை விட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தானே சார் விளையாட்டு அதிகமாக இருக்கும். கம்மா தண்ணியை குடிச்சிட்டு கிரவுண்டில் விளாண்டுருக்கானே சார் விளையாடுகின்ற நாடாரும் மன்னியரும் தேவரும் ஆதி திராவிடரும் கோனாரும் யார் சார்? அவன் பவுலிங்கு கிரிக்கெட்டு அவன் தானே சார் விளாட்றான். அருணாக்கேரு போட்டுக்கிட்டு டவுசரை தூக்கி வச்சுட்டு கிராமத்தில் திருச்செந்தூர்லேயும் தூத்துக்குடியிலையும் மதுரையிலையும் விளாண்டுட்டு இருக்கானே சார். அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதே. ஏன் கருப்பாக இருக்கிறான், பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான், தமிழனாக இருக்கிறான், தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கிறான், நான் பிராமினாக இருக்கிறான், முதுகில் பூணூல் இல்லை, இதெல்லாம் தானே மறைமுக காரணிகளாக இருக்குது, எழுதப்படாத சட்டங்களாக இருக்குது. இதைத்தானே ஜீவா திரைப்படம் பேசியது. எவ்வளோ திறமை இருந்தாலும் உனக்கு முதுகில் நூல் இல்லைன்னா உன்னை நான் உள்ள விட மாட்டேங்கிற ஒரு மிகப்பெரிய லாபி அங்கே நடக்கிறது, நெப்போட்டிசம் நடக்குது அப்படிங்கிற அரசியலை ஜீவா படம் பேசிச்சு. இது ஏன் உங்களுக்கு குத்துதுன்னு கேட்குறேன். அப்போ இத்தனை பேரை வரவிடாமல் நாங்கள் மட்டுமே உள்ளே வந்து நாங்கள் கிரவுண்டில் நாங்களே பவுலிங் போட்டு நாங்களே அடிச்சுக்கிட்டு நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், இதில் நீங்கள்லாம் வராந்துடாதீங்க, உங்களை வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் லாபி தான், அந்த லாபியில் பலன் பெற்றவன் தான் நான் அப்படின்னு அஸ்வின் சொல்லாமல் சொல்கிறார். இல்லைன்னா அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. கிரிக்கெட்டை பற்றி வந்ததே ஒரு மூணு நாள் படம், அதில் ப்ளூ ஸ்டார் ஜீவா ரெண்டு படமுமே நான் பிராமின்ஸினுடைய பிரச்சனை. அது ப்ளூ ஸ்டாரில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் தங்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. டே, உங்கள் ரெண்டு பேரையுமே மிதிக்க ஒரு குரூப் இருக்காண்டா, நீங்களாம் இந்த விக்கிரவாண்டிலையும் விழுப்புரத்துலேயும் வேலூர்லேயும் அரக்கோணத்துக்குள்ளேயே தான் இருப்பீங்க, டோட்டல் தமிழ்நாடு அளவு கிரிக்கெட் கிளப்பில் கூட உன்னால் போக முடியாதுடா, அப்படி ஒரு அரசியல் இங்கே ஒரு ஆதிக்க அரசியல் இருக்குது, புரிஞ்சுக்கோங்கடா வன்னிய சகோதரர்களே ஆதி திராவிட சகோதரர்களேன்னு ரெண்டு பேருக்கும் உரைக்கிற மாதிரி சொன்ன படம் தான் ப்ளூ ஸ்டார். ஒட்டுமொத்த நான் பிராமின்னு பார்த்து நீ என்னதான் இருந்தாலும் உள்ளே வர முடியாத அளவுக்கு அரசியல் இருக்குன்னு சொன்னது தான் ஜீவா. இந்த இரண்டு படம் பேசிய ஆழமான அரசியல் ஏன் உங்களுக்கு ஆழமாக உள்ளே இறங்கி குத்தியிருக்கு? இந்த இரண்டு படமும் தன்னுடைய மைய கருத்திலிருந்து விலகி இயக்குநர்களுடைய சொந்த கருத்தையும் சொந்த அரசியலையும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு பதறீங்க. அதற்கு கிரிக்கெட்டை பயன்படுத்தணுமான்னு, கிரிக்கெட்டில் தானே நடக்குது, கிரிக்கெட்டில் நடக்கின்ற ஒரு சாதி வெறி அரசியலை கிரிக்கெட் விளையாட்டின் மூலமாக தானே சொல்ல முடியும். கபடி நான் சொல்ல முடியும், எத்தனை இஸ்லாமியர்கள் கிரிக்கெட்டில் இருக்கிறாங்க நம்ம இந்திய கிரிக்கெட்டில், எத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள், எத்தனை பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறாங்க, பட்டியல் கொடுங்க பார்ப்போம், எண்ணிக்கையில் எத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க, கிரிக்கெட்டில் எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க, யதார்த்தத்தில் பட்டியல் சமூகத்தினருடைய விழுக்காடு என்ன, உங்கள் கிரிக்கெட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க, அப்போ அந்த கேள்வி வரும்ல. காட்லையும் மேட்லையும் வயக்காட்லையும் உழைச்சி உடம்பை ஏற்றி வச்சிருக்கிற அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் இடம் இல்லை. ரொம்ப பாஷா வளர்ந்தவர்களுக்கு வாய்க்கா தண்ணி கம்மா தண்ணி இது வெயில் மழை புயல்னு பார்க்காம நோகாமல் வளர்ந்து உடம்பை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு எளிமையாக கிடைச்சிருது. இந்த மாடு மாடு மேய்த்தி கொண்டிருந்த கூட்டத்திற்கும் காடுகளையும் வயல்வெளிகளையும் அசால்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்த கூட்டத்திற்கும் அந்த மரபின் வழி வந்தவர்களுக்கும் ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி சாப்பிட்டு உடம்பை தனவாக வைத்திருக்கிறவர்களுக்கும் இந்த கிரிக்கெட் விளையாட்டில் இடமில்லை அப்படிங்கிறது இயற்கை நீதிக்கு எதிரானது இல்லையா? அதைத்தான் கேட்குறார். அதுதான் அந்த படம் பேசுச்சு. அது ஏன் சார் உங்களுக்கு குத்துது? எத்தனை நடராஜனுங்கள் சார் கிரிக்கெட்டில் இருக்கிறாங்க,
அந்த நடராஜனுங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குதா, அங்கீகாரம் கிடைக்குதா கேள்வி வரும்ல. நான் தமிழ்நாடுங்கனால ஒரு நடராஜனை சொல்கிறேன், இந்தியா முழுவதும் நீங்கள் ஹரியானாலேருந்து பல்வேறு மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்க, மகாராஷ்டிராலேருந்து எத்தனை நடராஜன்கள் கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த உண்மையை போட்டு உடச்சிட்டாங்களே, நம்ம மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருந்த கிரவுண்டை இப்போ இவங்கெல்லாம் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க, அதுக்கு காரணம் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ங்கிற அந்த கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஸோ லப்பர் பந்தை நீங்கள் பாராட்டலை, இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கேரட் பால் உங்கள் மண்டையில் அடிச்சிருச்சு, அந்த கேரட் பால் மேலே உள்ள கோபத்தில் பரவாயில்ல இந்த லப்பர் பந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. அதுதான் நடந்திருக்கு. லப்பர் பந்து அதுவும் சாதி ஒழிப்பு, சாதி ஆதரிக்கிற படம், சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கிற படம் தான் அது. அது இந்த இடைநிலை சாதிக்கும் ஆதி திராவிடர் இருக்கக்கூடிய பிரச்சனையை, டே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான்டா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆளுக தான், தேவையில்லாமல் இந்த சாதி உணர்ச்சியிலேருந்து விடுங்கன்னு அந்த ஹைப்பர் அந்த லோக்கல் இஷ்யூக்குள்ளே அதை பேசி பிடிச்சிக்கிட்டதுனால உங்களுக்கு அது பாதிக்கலை. அவன் இந்த கடலூர் மாவட்டத்தை தாண்டி பெருசாக பேசலை. ஜீவா வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய சர்ச்சையை பேசியிருக்கு. ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ரெண்டு பேருக்கும் பொது எதிரி யார் அப்படிங்கிற மாதிரியான டயலாகை நோக்கி நகர்த்தியிருக்கு. அதனால தான் ரெண்டு படமும் உங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் லப்பர் வந்து நல்ல படம் தான், உண்மையிலே ரொம்ப நல்ல படம், நீங்கள் பாராட்ட வேண்டிய படம் தான். ஆனாலும் உங்களுக்கு போட்டியாக அவங்க வரலை. அந்த விளையாட்டு, அது அந்த இடைநிலை சாதி ஆதி திராவிடர்களுக்கிடையே உள்ள சிக்கல், அதை தாண்டி இன்னொரு கூட்டத்துக்கு வரல, உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்கப்பாங்கிற மாதிரி இருக்கிறதுனால கடலூர் மாவட்டத்தை தாண்டலப்பா. ஸோ இவங்க நம்ம லெவலுக்கு வரலை, ஹைப்பர் லோக்கலாக ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பிரச்சனையை நீங்கள் உடனே வேக வேகமாக அந்த படத்தை பாராட்டி முடிச்சிடுறீங்க. ஜீவா மாதிரி எடுத்துடாதீங்க அப்படின்னு பதறிக்கிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ லவ்வர் பந்தோ ஜீவாவோ ப்ளூ ஸ்டாரோ உங்களை பதற வைத்திருக்கிறது என்றால் சமூக நீதி களம் இங்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தம். யாரெல்லாம் பேசக்கூடாது நினச்சிங்களோ அவங்களாம் பேசுகிறாங்க, யாரெல்லாம் கிரவுண்டுக்கு வரக்கூடாது நினச்சிங்களோ அவங்களாம் கிரவுண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சினிமா எடுக்கக்கூடாது, யாரை பற்றிலாம் சினிமா எடுக்கக்கூடாது, எதெல்லாம் சினிமாவில் பேசக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அந்தந்த தரப்பிலிருந்து இன்றைக்கி சினிமா இயக்குநர்கள் ஆகிறாங்க, கதாநாயகர்கள் ஆகிறாங்க, வசனகர்த்தா ஆகிறாங்க, ஊடகங்கள் எல்லாவற்றிலும் இன்று பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தினரின் குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. அதனால தான் அஸ்வின்கள் பதறுகிறார்கள். இப்படி பதறிக்கிட்டு ஒன்றை பாராட்டுற மாதிரி பாராட்டி மற்றொன்றை விமர்சிக்கின்ற அந்த போக்கு தெரிகிறது. ஸோ நீங்கள் பதறுகிறீர்கள் என்றால் சமூக நீதி வருகிறது வளர்கிறது என்ற அர்த்தம். இந்த உணர்வை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, தமிழர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு காணும். இது போன்ற பல்வேறு அரசியல், சமூக, பொருளாதார, கல்வி போன்ற வெவ்வேறு தளங்களில் விழிப்புணர்வு காணொலிகளை நீங்கள் தினமும் பார்ப்பதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.